வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய கபர்ட் கிளீனிங் தான் வந்து காமிக்க போகிறேன். அண்ட் கபோர்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் ரொம்ப மந்த்ஸாக வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அண்ட் சரி க்ளீன் பண்ணலான்னு நினைக்கும் போதெல்லாம் மித்ரன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் வந்து சரி அம்மா அப்பா வந்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி அவங்க வந்துட்டு ஒரு 2 டேஸ்லேயே வந்து நான் க்ளீனிங் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து மித்ரனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுனால ஈஸியாக க்ளீன் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பாயை விரிச்சிட்டு அதுக்கு மேலே வந்து எல்லா திங்ஸையும் வந்து இதுக்கு மேலே போட்டுடலாம் அப்படின்னு விரித்து வச்சுருக்கேன். கபோர்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கூலிங் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் இங்கே எல்லாம் ஃபுல்லாக மிஸ் எல்லா துணியும் வந்து எல்லாத்தையும் இப்படி போட்டு குமிச்சு வச்சுருக்கேன் பாய்க்கு மேலே. ஸோ இனி வந்து நீட்டாக ஒன்றுனா அடுக்கணும். உடன் பீரோ மாதிரி இருக்கு, பட் ஸ்டீல் பீரோ தான். ஸோ ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சுட்டேன் நான். ஸோ எப்படி இருக்கு அடுக்கி வச்சிருக்கேன்னு கம்மி, நான் பெரிய ஆர்கனைஸ்ட் பர்சன்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் சும்மா அடுக்கி தான் வச்சிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு வந்து நீட் பண்ணிட்டேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ல வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்படி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலேருந்து காமிக்கிறேன். மேலே வந்து சாரி, இங்கே சாரி இருக்குது, அதோட பாவாடை இன்ஸ்கர்ட்லாம் மேலே வச்சுருக்கேன். அண்ட் கேமரா இருக்குது, கேமரா பேக்கு. அது கீழே வந்து மித்ரனோட பழைய துணி ஒன்று நல்லதாக இருக்குது, ஸோ யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னுடைய பட்டு சாரி கலெக்ஷன். ஸோ இதெல்லாமே என்னுடைய கல்யாண புடவை எல்லாம் இருக்குது. நான் இதுக்கப்புறமா தனி வீடியோவில் காமிக்கிறேன் என்னுடைய சாரீ கலெக்ஷன் எல்லாம். அண்ட் இது வந்து லாக்கரில் வந்து சும்மா என்னுடைய பர்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் செயின்னு கம்மல் எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பெரிய இதில் வந்து ஃபுல்லாக பேண்ட்ஸ், என்னோடய பேண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இங்கே சைடில் வந்து டவல்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து சின்ன ஹேண்ட் டவல். மேலே வந்து ஸ்டோலு துப்பட்டா லைக் டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருக்கட்டுமேனு அப்படி தொங்க விட்டுருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து என்னுடைய குர்த்தி. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபுல்லாக பார்ட்டி வேர் மாதிரி, லைக் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற மாதிரி. இது அஜியோவில் வாங்கின கவரோடு இருக்குது. அண்ட் கீழே எல்லாமே அயன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சும்மா வெளியில் போடுறது, இதுவும் அதுவும் வந்து எங்கேயாவது வெளில போகும்போது போடுறதுக்கு. அண்ட் இந்த ரூ ஃபுல்லாகவே வந்து மித்ரந்து. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக அவன் வந்து சும்மா பார்ட்டி, ஐ மீன் எங்கேயாவது வெளில போகும்போது இல்லை ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது போடுறதுக்கு எல்லாம் இருக்குது. அண்ட் ஒன்று ரெண்டு புதுசும் இருக்குது, இன்னும் அது போடலை. அண்ட் இது வந்து சும்மா அவனோட டெய்லி வேர், இதெல்லாமே அதெல்லாம் அப்படியே செட் செட்டாக வச்சுருக்கேன். அண்ட் இது இன்னும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்ததுனால இது வந்து அவனுக்கு ட்ரெஸ் இருந்த பாக்ஸ் இருந்துச்சு, அதை நான் அப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து சும்மா பக்கத்தில் கடைக்கெல்லாம் போடுறதுக்கு உள்ள ட்ரெஸ்ஸு, இது இன்னொரு கார்மெண்ட்ஸ். அண்ட் இது வந்து நைட்டி. ஸோ நைட்டியும் எனக்கு நிறைய இருக்குது, எனக்கு ஒரு என்கிட்டே ஒரு 10 நைட்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், 10-12 நைட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ தட் ஈஸியாக எடுத்துகிட்டு வச்சிடலாம் இதுலேயே. ஸோ இதெல்லாம் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து, ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க துணி இங்கே இருந்துச்சு, மித்ரனோட அப்பா துணி இங்கே இருந்துச்சு, பட் அதெல்லாமே வந்து இப்போ எடுத்துட்டேன்னா இது ஃபுல்லாகவே வந்து நானும் மித்ரன் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு வேறு இடம் ஒதுக்கியாச்சு, வேறு டேபிளுக்கு ட்ராயரில் ஒதுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.